அமாவாசை நாயகினா அது நம்ம அங்காளம்மா தாங்க. ஒவ்வொரு மாசம் அமாவாசையிலையும் அங்காளம்மனோட தலைமைப்பதியான மேல்மலையனூர் தொடங்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை அங்காளம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடக்குங்க. அந்த வகையில் நம்ம மலேசிய நாட்டில் சிலைங்கூர் மாநிலத்தில் கோலசிலங்கூர் மாவட்டம் ஜெரம் நகராட்சி பகுதியில் 200 வருஷத்துக்கு பழமையான யானைமலை மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியம்மன் கோயில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற பழமையான ஒரு சக்தி திருத்தலமாக விளங்குதுங்க. இங்க ஒவ்வொரு மாசத்திலையும் அமாவாசை அன்னைக்கு சிறப்பு தரிசனம் புறப்பாடு நேர்த்தி கடன் நிறைய சேவைகள் நடக்கிறது வழக்கம். குறிப்பா மாசி மாசம் அமாவாசை அன்னைக்கு நடக்கிற மயான கொள்ளைங்கிற திருவிழா ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குங்க. இந்த மாசி அமாவாசை கொள்ளைக்கு அடுத்தபடி இன்னொரு அமாவாசையும் மிக முக்கியமான அமாவாசையா பார்க்கப்படுது. அதுதான் சித்திரை மாசத்துல வர்ற அமாவாசையில் அன்னைக்கு நடக்கிற சித்திரை கொள்ளைங்கிற விழா. அங்காளம்மனுக்கு மாசி மாசத்துல பெருங்கொள்ள சித்திரை மாசத்துல சிறுங்கொள்ளன்னு ஒரு வழக்கு மொழியே இருக்குதுங்க. இந்த சித்திரக்குள்ள கொண்டாடைய காரணம் என்னன்னு கேட்டாக்கா அந்த நாளில்தான் வல்லாள கண்டன் மற்றும் நிசாசினிங்கிற அசுர கொடுங்கோளர்களை அங்காளம்மன் பேச்சியம்மனை உருமாறி மயானத்துல வதம் செய்ததாகவும் மேலும் ஆவேசம் அடங்காம அந்த வல்லாள கண்டன் அரசாண்ட வல்லாள பட்டணத்தை வாரி சூறையாடி அழிச்சு ஆவேச தாண்டவமாடி அதன் பிறகு சாந்தமாகி மேல் மலையனூர்ல பெரியாயி அம்மனா மல்லாந்து படுத்தபடி இன்னைக்கும் காட்சி தர்றத தல ஐதீகங்க. அதே வேளையில இந்த சித்திரை அமாவாசையில தான் அங்காளம்மன் தன்னுடைய உக்கரத்தை தனிச்சு சாந்த சுரூபியா கோவில்ல சிலாரூபமா ஆவிர் பவிச்சு அமர்ந்ததா தல வரலாறு சொல்லுதுங்க. அதனால சித்திரை அமாவாசையும் ஒரு முக்கிய விசேஷ நாளா அங்காளம்மன் பக்தர்களால பார்க்கப்படுது. மேலும் யார் யாருக்கெல்லாம் பேச்சியம்மன் பெரியாரியம்மன் பெரியாண்டிச்சியம்மன் மருத்துவச்சியம்மன் போன்ற தெய்வங்கள் எல்லாம் குலதெய்வமா வணங்குறாங்களோ அவங்களுக்கும் அங்காளம்மன் தான் தலைமை தெய்வமா வராங்க. அதனால இந்த சித்திரை கொள்ளை கலந்துகிட்டு அங்காளம்மனை சித்திரை கொள்ளைக்கு போற அந்த காட்சியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் மிக்க ஒரு சிறப்பான காட்சியா அமையுங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த வருஷம் சித்திரை கொள்ளை விழா நம்ம அங்காளம்மன் ஆலயத்துல வர 19ஆம் தேதி 4ஆம் மாதம் 2023 புதன்கிழமை 8 மணி அளவில் நடக்க இருக்குங்க. அன்னைக்கு நம்ம அங்காளம்மனுடைய சிறப்பு அலங்கார தரிசனம் அங்காளம்மன் பக்கத்துல இருக்கிற மயானத்துக்கு போய் சூரை இறைத்தல் அதாவது சித்திரை கொள்ளை சூரை இறைத்தல் அதற்கப்புறம் கோயிலுக்கு வந்து ஆடி வந்து அங்காளம்மன் அமருகின்ற காட்சியும் அதன் பிறகு பக்தர்களோட நேர்த்தி கடன் சேவை போன்ற விசேஷங்கள்லாம் நடக்க இருக்குதுங்க. எனவே நம்ம அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு இந்த சித்திரை கொள்ளை உற்சவத்தை தரிசிக்கும்படியும் அங்காளம்மனோட அருளுக்கு பாத்திரமாகும்படியும் உங்க எல்லாரையும் அழைக்கின்றோம் கேட்டுக்கிறோங்க. ஓம் சக்தி அங்காளம்மா.